Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு DIY பிளான்டர் தான் பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு எந்த ஒரு பாட்டிலா இருந்தாலும் பரவாயில்லை. நான் இங்க எடுத்துக்கிறது ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்துக்கிறேன். நம்ம வீட்ல இன்டோர்ல பிளான்ட் வைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். பார்க்கிறதுக்கு குட்டியா யூனிக்காவும் இருக்கும். அதே நேரம் இதை நம்ம வால்ல ஹேங் பண்ற மாதிரி கூட இதை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இந்த பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போறோம். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் க்ளூ வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜூட் ரோப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுத்த போகிறோம். இந்த பாட்டிலோட ஒரு ஹாஃப் மட்டும் நான் அந்த ஜூட் ரோப்பை சுற்றிக்கிட போகிறேன். இந்த பாட்டிலோட ஒரு ஹாஃப் சுத்தியாச்சு. இப்போ இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து அந்த கேப் இருக்கிற பகுதிக்கு இதை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த நூலை இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த கேப்பு ஃபுல்லாகவே இந்த ஜூட் ரோப்பால் அப்படியே சுற்றிக்கிட போகிறேன். இப்போது இந்த ஜூட் ரோப்போட எண்ட்லையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாகவே இருக்கும். இப்போ மீதி இருக்கிற போர்ஷனுக்கெல்லாம் நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். இப்போது இந்த பாட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா ஷெல் எடுத்துருக்கிறேன். இந்த பிஸ்தா ஷெல்ல ஒரு பூ ஷேப்பில் நம்ம வந்து இந்த பாட்டிலில் வைக்க போகிறோம். இதை சுற்றி இந்த மாதிரி பூ மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோனும் வைக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக அதே போல் இந்த ரோப்பை சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்துலேயுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வைக்க போகிறோம். ஒரு லீஃப் ஷேப்புக்கு இதை கொண்டு வர போகிறோம். இப்போது நம்ம லீஃப் எல்லாமே இதில் வச்சாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே இந்த பூ பண்ணியிருக்கிற மாதிரி இன்னொரு பூவும் அதுக்கு கீழே பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதை சுற்றி பூ மாதிரி வச்சாச்சு. இப்போது இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஆக்ரலிக்கில் பிங்க் கலர் எடுத்திருக்கிறேன். இதை இந்த பிஸ்தா ஷெல்லோட அவுட்லைனில் கொடுத்துக்கிடுறேன். ஒரு டார்க் கலர் அவுட்லைனில் இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம வேறு ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி உள்ளே நம்ம எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். இந்த ஒயிட் கலருக்கு மேலேயே லைட்டாக பிங்க் ஷேட் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு லைட் பிங்க் கலர் கிடைக்கும். அதனோட அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காகவும் உள்ளே நமக்கு ஒரு லைட் ஷேடும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு லைட் பிங்க் கலரில் இந்த பூ கிடச்சிட்டு. இதே போல் கீழே இருக்கிற அந்த பூக்கும் நான் ரெட் கலர் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பூக்குமே வேறு வேறு கலர் கொடுத்துக்கிடுறேன். இப்போ இந்த ரெட் கலர் பூக்குமே உள்ள ஒயிட் கலரில் ஒரு ஷேட் கொடுத்துக்கிடுறேன். அப்போ கொஞ்சம் மைல்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போது நம்ம லீஃபுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அக்ரலிக்கில் அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிடுறேன். இதை இந்த லீஃபுக்காக வச்சுருக்கிற இந்த பிஸ்தா ஷெல் ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிஸ்தா ஷெல் வச்சு பண்ண இந்த பூ இந்த இலை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பூ இருக்கிற மாதிரி அதில் ஒரு கொடி அப்படி சுற்றி இருந்து அதில் இலைகள் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போது அந்த ரோப் இருக்கிற இந்த இடத்துலையுமே நம்ம வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுத்தோன்னா இந்த பூலேருந்து ஒரு கொடி போகிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இலையில இருந்து அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு டார்க் கலர் கொடுக்குறோம். அதே போல் இந்த கேப் பக்கத்தில் இருக்கிற அந்த ரோப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதே மாதிரி க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். மெட்டாலிக் கலர் இது. இந்த மெட்டாலிக் கலர் வச்சு இந்த பூ மட்டும் இல்லை, அதே போல் இந்த லீஃப் அந்த கேப் இருக்கிற பக்கம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாக காமிக்கும். அவ்வளோதான், வேஸ்ட் திங்ஸை வச்சு நம்ம ஒரு இன்டோர் பிளான்டர் நம்மளே செஞ்சாச்சு. எந்த மாதிரி பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் வாட்டர் ஃபில் பண்ணி நான் இதுக்குள்ளே ஒரு மணி பிளான்ட் வைக்க போகிறேன். இதை இன்டோர்லேயும் வைக்கலாம், நம்ம வெளியே வீட்டில் பால்கனிலையும் வைக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். நான் இதை என்னோட கிச்சனில் தான் வச்சுருக்கிறேன். நமக்கு ஹேங் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூட் ரோப் எடுத்து அதே மாதிரி நம்ம வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம ஒரு ஆணியில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம்.
இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஐஒய் திங்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.